நாகா ஆட்டா அண்ட் டபுள் ரோஸ்ட் ரவா ஒரு கிலோ காம்போ நூறு மற்றும் அரை கிலோ காம்போ ஐம்பது ரூபாய் மட்டுமே எடக்கு முடக்கு ஏடா கூட ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம அரசியல்வாதிகள் விட ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாங்கல்ல என்ன ஏதாவது பேசுறது அப்படிங்கிற மாதிரி பேசுறது அதில் நம்பரும் இருக்கிற யாரு தெரியுமா ஆப்பிள் சின்னத்தில் பாக்கி கேட்டவர் திண்டுக்கல் சீனிவாசன் கரெக்ட் அவரே தான் அவர் இல்லாம இந்த உடல் ஸ்டெட்மெண்ட் இடக்க முடக்கான ஸ்டெட்மெண்ட் இல்லாம எப்படி இருக்கும் நேத்து ஒரு இடத்துல பேசுறப்ப இனிமேல் நீங்க வந்து அடுப்புக்கு பெட்ரோல் ஊத்த வேண்டிய அவசியம் கிடையாது நாங்க வந்து சோலார் அடுப்பு தரப்போறோங்கிறப்பல என்னைக்கு நம்ம வந்து அடுப்புல பெட்ரோல் ஊத்தி சமைச்சு சத்தியமா எனக்கு தெரியல என் வாழ்நாள் நான் பார்த்தது இல்லை நீங்க பாத்துட்டீங்களா நானும் பார்த்தது இல்லப்பா எங்க போய் திண்டுக்கல் சீனிவாசன் எங்க பார்த்தாருன்னு தெரியல சோலார் அடுப்பை பேசி கோலாரா பேசியிருக்காப்புல

ஆப்ரகாம் லிங்கம்ன்றதுக்கே ஆப் ஆப்ன்ட்டு இருந்தா ரோலிங் மாடலாக தான் வந்து எனக்கு ரோல் ஆகுங்கிறதா வந்து ரோல் மாடல்னு மாத்தி சொல்லிட்டு நினைக்கிறேன் ஓகே 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 அதனால தான் அப்படி சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் சொல்லியிருக்கா அவ்வளோ எடப்பாடி பழனிசாமி எப்படி பதவி ஏற்றாப்புல நாலு கால பிராணி போல தவழ்ந்து தான் போய் பதவி ஏற்றாப்புல இவர் சொல்கிறது யோகி இருக்கான்னு சொல்லி டிடிவி தினகரன் வாங்குவான்னு வாங்கியிருக்காப்புல அவர் நாலு கால் பிராணின்னு புது பட்டம் கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு டிவி ஓகே இப்படி மாத்தி மாத்தி பட்டம் கொடுத்துட்டே இருக்காங்க இன்னொருத்தர் வந்து இந்த வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறதுக்கு டெம்போலாம் வச்சு கடத்தி இருக்கோம்ப்பா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அறுபத்தாறு வயசாச்சு இந்த வயசை கருதியாவது நீங்க இந்த முறை வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரங்கள்ல கோயம்புத்தூர் போனார்ல அங்க வந்து பேசியிருக்காரு அறுபத்தாறு வயசு ஒரு குவாலிபிகேஷனா மக்கள் நீதி மையம் கமலஹாசன் உங்களுக்கு அறுபத்தி ஏழு அறுபத்தி வயசு ஆயிடுச்சு அண்ணனால குவாலிபிகேஷன் ஓட்டு போடுங்கலாம் சொல்றாரு இல்ல இல்ல பாதிங்க மக்களே இன்னும் நாற்பது வயசே ஆகல அண்ணா

இருபது பேர்ல பதினெட்டு பேர் வேற கட்சியில இருவாங்க இப்படி இருந்தா எங்க வந்து பாஜக தமிழ்நாட்டில் வளர போகுது டல்லரசு தான் ஆகும் டல்லரசு மாதிரி டல் பாஜக தான் ஆகும் தமிழ்நாட்டுலன்னு சாப்பிட்டுருக்காப்புல என்னன்னா அவர் எப்பயுமே வேற ஒரு வேற ஒரு கோணத்துல யோசிக்கிறவர்தான் சுப்பிரமணியன் சாமி எடப்பாடி பழனிசாமி அண்மையை திட்டினார்லானே ஜெயலலிதா மரணத்தை யார் காரணம் கருணாநிதி ஸ்டாலின் தான் சொன்னாப்ல மொத முதல்ல சுத்துக்குப்பி வழக்கு போட்டது யாரு சுப்பிரமணியன் சுவாமி தானே அந்த வழக்கு வந்து கெட்டியா புடிச்சுக்கிட்டு யோசனை இல்லாத டிஎம்கே அப்புறம் இந்த மாதிரி இது இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பிடிச்சிட்டு போனான் விதை ஏற்பட்டது சுப்பிரமணியன் சுவாமி தான் ஆமா இப்பயும் விதை போட்டிருக்காப்ல பாஜக ஒருத்த ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டு பாப்போம் பாப்போம் ஒருவேளை தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கவே கோவம் ஃபுல்லா அந்த பக்கம் திரும்பி நினைக்கிறேன் சுப்ரமணிய சாமி இல்லையா ஆமா அதுக்கெல்லாம் வாய்ப்பு ஓகே என்ன பண்ணாலும் சரி சுப்ரமணிய சாமி எல்லாம் டச் கூட பண்ண முடியாது அவனால ஆனா இது வந்து வேட்பாளர் அந்த வந்து மனு தாக்கல் செய்யறப்ப அவங்களுடைய சுத்து வரனால வெளியே வந்துருக்கு பயங்கர காமெடியா இருக்கு இதெல்லாம் நம்புற மாதிரி யாருக்கு அப்படிங்கிற மாதிரி பல பேரோட இதெல்லாம் இருந்துச்சு முதல்ல நம்ம சீமான் எடுத்துரும் இல்லாட்டி பஞ்சாயத்தாய் போயிடும் அவர் தானே அவர் தானே இன்னைக்கு ட்ரெண்டிங்லேயே இருக்காரு சொல்லி ஃபர்ஸ்ட் சீமான் எடுத்துப்போம் அவருக்கு வந்து அசையும் சொத்து முப்பத்தோராயிரத்தி ஆறாயிரம் ரூபா இருக்கான் கையில அசையா சொத்து ஒன்றுமே இல்லையா அண்ணனுக்கு ரூபாய் மனைவி பேர்ல அறுபத்தஞ்சு லட்சத்தி இருபத்தையூ அசைம் சொத்து இருக்கான் அசையா சுத்த இதுல என்ன தெரியுங்களா ஹைலைட்டு கடந்த நாலு வருஷத்துல அண்ணனோட வருமானமே ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல இருந்து இப்ப வருமானமே அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சுச்சந்தானா இதுல ஹைலைட் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல வருமானம் வெறும் ஆயிரம் ரூபாயா

அவர் காமிச்சதை தான் சொல்றோம் அதுல இருந்து தான் எடுத்து பேசுறோம் சரி எடப்பாடி விவசாயிகளுடைய நான் வந்து நானும் ஒரு விவசாயி விவசாயின்னு பேசுக விவசாயம் அவரோட வச்சிருக்காப்ல அவருக்கு நிலமே இல்லையா விவசாய நிலமே இல்லையா விவசாய நிலமே இல்லையா குடும்பத்தினருக்கு வந்து பதினைஞ்சு புள்ளி ஆறு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கான் அவர் பேர்ல அது இல்ல ஆனா அவர் விவசாயின்னு சொல்றாரு நாப்பத்தி ஆஹ் ஏழு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ரூபா தான் வந்து அசையும் சொத்தாவே இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காரு மனைவி பேர்ல வந்து ஒரு கோடி ரூபாய் இருக்கு அப்படிங்கறதை மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப வந்து ஒரு கஷ்டப்படுற மாதிரிதான் வந்து அவருடைய செட்மெண்ட் இருக்கு கடன் எல்லாம் கம்மியா அதிக மாதிரி கம்மியா இருக்கா அதாவது இந்த ஆண்டு வருமானம் இருக்குல்ல ஆரம்பத்தில் வந்து நாலு லட்சம் இருந்துச்சான் அப்புறம் வந்து பார்த்தோம்னா பத்து லட்சம் ஒரு கட்டத்தில் அதாவது பதினெட்டு பத்தொன்பதுல இப்ப சமீபத்தில் எட்டு லட்சம் இருக்கான் ஆண்டு வருமானம் இவ்வளவுதான் இருக்கான் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி கஷ்டப்படுறா பிள்ளையா அப்ப யாரும் நல்லா இருக்கான்னு தெரியல இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆனா ஓபிஎஸ் உடைய அசையும் சுத்தம் எவ்வளவு தெரியுங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐம்பத்தஞ்சு லட்சமா இருந்தது இப்ப அஞ்சு கோடியே பத்தொன்பது லட்சமா இருக்கு அதே மாதிரி சொத்து ரெண்டாயிரத்தி பதினாறுல தொண்ணூத்தி எட்டு லட்சமா இருந்தது இப்ப வந்து ரெண்டு கோடியே அறுபத்தி நாலு லட்சமா இருக்கு அவருடைய மனைவி பேருல பத்து கோடி ரூபாய்க்கு மேல இருக்கான் இவரோடது பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ஓகே ஓகே அதே ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து பார்த்தோம்னா ஐநூறு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கான் ஓபிஎஸ்க்கு ஐநூறு மடங்கு பா அப்ப என்ன அந்த பக்கம் வந்து நிறைய வளைச்சு போட்டுருப்பாங்க அப்படிங்கிற இல்ல சொல்றத சொல்றேன் மகன் மகளை சேர்த்தவே மனைவி ராதா பேர் மட்டும்தான் சேர்த்து இருந்தாங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு சொல்றாங்க ஏன் வந்து வலுக்கட்டாயமா பண்ணாருன்னு தெரியல மதன் மிதுனோட பேர் அதுல அதே போல ஸ்டாலின்னு வச்சுக்கவே நாலு கோடியே தொண்ணூத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் வந்து கணக்கு காமிச்சிருக்காரு அசைம் சொத்து அசையா சொத்துன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டே கால் கோடி அப்படிங்கிற அளவுக்கு காமிச்சிருக்காங்க நிலம் பார்த்தா தஞ்சாவூர் திருவாரூர் அப்புறம் இருக்கிற வேளச்சேரி சீதபதியில் இருக்கக்கூடிய நகரில் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு ஆண்டு வருமானம் பார்த்தோம்னா பதினெட்டுல இருந்து இருபத்தெட்டாயிரமா ஒரு ஆண்டில் வந்து கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது இருபத்தி லட்சம் பதினெட்டு லட்சத்துல இருந்து இருபத்தி எட்டு லட்சமா குடியிருக்காங்க சிபி அவர் என்ன வருமானம் என்ன பிசினஸ் பண்றாருன்னு தெரியல ஆனா டக்கு தெரிஞ்சது கட்சி தலைவரா இருக்காரு அவரு ஆமா கட்சி தலைவர் ஏதாவது சம்பளம் தராங்கன்னு தெரியல டிஎம் கேல இருந்து ஆனா இதுல கமல் தான் ஹைலைட்டு ஆமா என்னா நாற்பத்தி அஞ்சு கோடிக்கு வந்து அசை சொத்து வச்சிருக்காராம் அசையா சொத்து நூத்தி முப்பத்தோரு கோடிக்கு அசையா சொத்து வச்சிருக்காரு ஆனா கடன் மட்டுமே ஐம்பது கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆனா பாத்தீங்களா இல்லையா கடன் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ஹெலிகாப்டர்ல போய் சொந்த காசுல பிரச்சாரம் பண்ற அந்த மனசு இருக்கே மனசு பெரிய மனசுதான் இவர் தன்னோட சொந்த படத்தை தான் செலவு பண்றேன்னா சொல்லியிருக்காரு போராட்டத்துல எல்லாமே ஆமா எல்லா இடங்களும் அப்படிதான் பேசிட்டு இருக்காரு மகேந்திரனுக்கு தலைவரா இருக்கு அப்படி எல்லாம் மக்கள் நீதி மையத்துல அவருக்கு வந்து நூத்தி கோடி சொத்து இருக்கான் அவரே வந்து ஒரு மீட்டிங்ல காஞ்சிபுரத்துல பேசல

அது ஆண்டு வருமானம்னு பார்த்தோம்னா எட்டு புள்ளி எட்டு ஒம்பது லட்சம் தான் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மனைவியை விட மூணு மடங்கு வந்து ஆண்டு வருமானம் கம்மியாக தான் வாங்குறதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதில் வந்து அவர் வந்து அதிகமான தொகைன்னு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு வழக்குகள் இருக்கும் அவர் பேரில் ஓகே ஸோ அந்த வழக்குகள் தான் எனக்கு வந்து பெரிய இது மாதிரி அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு

பாப்ப எடப்பாடி காலில் இருந்ததே நீங்க வந்து லபோதீபன் கத்தியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க நடந்திருக்கு என்ன நடந்தது ரவீந்திரநாத் குமார் கால் ஒருத்தர் உளுந்துருக்காரு வயசுல மூத்த ஒரு எம்எல்ஏ வேற சோழம்தான் எம்எல்ஏ மாணிக்கம் வந்து அந்த வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க ரவீந்திரநாத் குமார் காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் வந்து வேட்புமனு பண்ணிருக்காப்ல ரவீந்திரநாத் குமார் கூச்ச இல்லாம வந்து நின்று இருக்காப்ல ஆசிர்வாதம் பண்ணிருக்காப்ல ஓகே ஓகே வயசுல மூத்த ஒரு குத்து ஆசீர்வா மண்டலுக்கு போயிட்டா ரவீந்திரநாத் குமார் இனிமேல இல்லை ஒன்னும் கட்டுப்படுத்த முடியாது நினைக்கிறேன் எடப்பாடி சரி இந்த சைடு ஓபிஎஸ் அவருடைய மகன் ரவீந்திரநாத் வரையும் ஆசீர்வா மன்ற ஸ்டேஜுக்கு அதிமுக போயிடுச்சுன்னா ஓகே அதாவது அவங்க வந்து வளர்ந்துட்டாங்கன்னு நினைச்சிட போறாங்க

கொடுத்த உடனே என்ன செய்ய போறது கேண்டிடேட்டுக்கு எங்கே போறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா என்ன மூணு சீட்டை வந்து விட்டு கொடுத்துட்டாரு விட்டு கொடுத்துட்டா சரத்குமார் மக்கள் கட்சி அதை தான் வந்து எல்லாருமே வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆளு இதனால தான் திருப்பி கமல்டே போய் மூணு சீட்டை கொடுத்துட்டாரு அப்படின்னு வந்து ட்ரோல் பண்ணணும் இது வந்து ஊடகங்கள் கே கேல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இல்லை இல்லை கமல் தான் என்கிட்ட வந்து கேட்டாரு ஏன்னா கூட்டணியில் வந்து தமிழக இளைஞர் கட்சின்னு ஒரு கட்சி வந்து சேருது சோ அவங்களுக்கு நாலு கட்சி கொடுக்கணும் உங்ககிட்ட ஒரு மூணு சீட்டு இருந்தா கொடுங்க வெளியில இருந்து ஒரு சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னதனால நாங்கள் வந்து கட்சியில் கூட்டம்லாம் இது பண்ணலாம் ஆலோசனை கூட்டம் போட்டு தான் அந்த முடிவு எடுத்து சரி ஓகே கமலே வந்து கேட்கல நம்ம கொடுத்துருவோம் சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா வந்து சொல்றாரு ஆனா இன்னொருத்தர்னா கொளத்தூர்ல இந்த வித்தியாச வித்தியாசமா போய் தாக்கல் பண்ணுவாங்கல்ல ஒரு அடையாளமா ஒரு அட்டைஜென்சிக்காக கூட இருக்கலாம் ஆனால் சில பேர் நல்ல காசஸ்க்காக வந்து அதை பண்ணுவாங்க அசோக் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சுயேட்சை வேட்பாளராக வந்து போய் வேட்பு கொடுத்துருக்காரு எப்படி கொடுத்துருக்காருன்னா கவச உடைய அணிஞ்சு நல்ல மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அப்படி போய் கொடுத்துருக்காரு ஏன்னா அந்த கொரோனா பரவல் அதிகமாக இருக்கு அதனால மக்கள் எல்லாம் வந்து மாஸ்க் நீங்க போடுங்க ரொம்ப கவனமா இருங்க அப்படிங்கிறத விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அசோக் குமார் வந்து ஒரு உண்மையிலேயே பாராட்டணும் ஆனால் இதே ரூட்டை வந்து சில அரசியல்வாதிகள் பிரபலங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க அது நல்லது தான் உண்மையாகவே வந்து அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான் ஆனா என்ன முகமடி கொள்ளைய மாதிரியும் இருக்கும் அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு சூதானமாகவும் இருந்துக்குங்க மக்களை அப்படின்னு சொல்லிக்குவோம் ஆனால் திமுக இருக்கிற காங்கிரஸுக்கு வந்து இருபத்தஞ்சு தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க ஓகே இருபத்தொரு தொகுதி வேட்பாளர் அறிவிச்சிருந்தாங்க நாலு தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிப்பாங்கன்னு பார்த்தா தேர்தல் அறிக்கை எழுதிட்டு இருக்காங்க சத்தியமூர்த்தி பவன்ல கேஸ் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் பூர்ண மது விளக்கம் கூட்டணி கட்சியில இருக்கிற டிஎம் கேல மது விளக்குங்கிற வார்த்தோட கிடையவே கிடையாது அதுல அதனாலதான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்றப்படும் சட்டசபையில இந்த மேலவை இதுக்கு கொண்டு வரதுக்காக அழுத்தம் தரப்பணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்திருக்கு அந்த நான்கு வேட்பாளர் அறிவிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குன்னா வந்து பத்தொன்பது தேவை முடிய வர போகுது வேப்ப மனு இதுவே அதுக்கு முடிஞ்சு போயிருக்கும் அறிவிக்க மாட்டேங்கிறாங்க இதுல விளவங்கோடுல இப்ப இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னா விஜயதாரன் இதுதானா அவங்களுக்கு தர்றதுக்கு அவ்வளோ பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கான் இந்த ராஜேஷ் அப்படிங்கிற அந்த மாவட்ட செயலாளர் தான் பயங்கர பாலிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறான் இதை தாண்டி வந்து புன்றதாக எதிர்த்து நிக்க போறது யாருன்னா விஜயவசந்த் தான் அவருக்கு வந்து இப்போ சீட்டு கிடச்சிருச்சு ஓகே அவர்தான் நிக்க போய் அப்பா பேரை நமக்கு பேர் காப்பாத்தேர்தல் வந்து கன்னியாகுமரியில நடக்குது இல்ல அதுக்கு ஓகே சரி பாஜக நிலைமை எப்படி போயிடுச்சுன்னா கேரளா எல்லாம் பார்த்தோம்னா இங்க மானந்தவாடின்னு ஒரு தொகுதி இருக்கு வயநாடு மாவட்டத்துல அங்க வந்து ஒரு கேண்டிடேட் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க மணிகண்டன் ஒருத்தர் வந்து வேட்பாளராக நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அட்ரெஸோட இது பண்ணோன்னு இல்ல இல்ல நான் வேட்பாளர் கிடையவே கிடையாது என்கிட்ட வந்து விசாரிக்காமையே என்கிட்ட வந்து கேட்காமயே பாஜக வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாரு அவர் பாஜக அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாதான் அப்புறம் எப்படி இது பண்ணாங்க அப்படின்னா அந்த தொகுதி வந்து தனித்தொகுதி குறிப்பாக வந்து எஸ்டி பிரிவுன்னு இருக்கான தொகுதியாக ஸோ வந்து அந்த பிரிவில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ரிஜிஸ்டர் எடுத்து பார்த்துருக்காங்க அவர் வந்து கால்நடை துறையில் வேலை பார்த்துருக்காரு இதை வாய்ப்பாக வச்சுக்கிட்டு சரி நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்புறம் அவர்கிட்ட போய் வீட்டில் போய் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம் படம் கொடுத்தா அவர் வந்து நிற்க போகிறாரு அப்படின்னு அந்த இளைஞர் வந்து கோவமாகி போங்க அங்கே வேறு எதுலனால நின்றுவே சுவேட்சா என்னான்னு நிற்பேன் பாஜக நிற்க மாட்டேன் வெளியில் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசி அசிங்கமாக பூச்சி குமார் அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்து

போனா போகுதுன்னு ரெண்டு ஏற்கனவே இப்ப வார்டு தேர்தலில் வேற ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்தாங்களா இப்ப இந்த வேற வந்து வேட்பாளர் பிடிக்கிறதுலே இப்படின்னா ரிசல்ட் தெரியுது கண்ணு முன்னாடி காங்கிரஸ் அங்கேயும் வந்து அல்ல அல்லலர்கள் தான் போட்டு போறது கேரளாவிலயுமே எங்கேயுமே ஏறும் இல்லைங்க இல்லைங்கிற மாதிரியே இல்லை காங்கிரஸுக்கு ஆனால் பெங்களூர் நடந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவோட பேசுபொருளாகவே மாறி ஜமேட்டோல ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல இருக்கு ஹித்தேசா அப்படிங்கிற பெங்களூரை சேர்ந்த ஒரு பெண் ஜொமேட்டோ வழியில் போய் கொடுக்க பேருக்குற போல இருக்கு ரெண்டு பேருக்குள்ளது வாக்குவாதம் நடந்திருக்கு உடனே அந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த ஹித்தேசா ஏன்னா வாக்குவாதம் நடந்தப்ப இந்த ஜொமேட்டோ வந்து என்னைக்கு வந்து மூக்கில் குத்திட்டாங்க ரத்தம் வழியுது பாருங்க வாயில குத்திட்டாங்க மூக்குல குத்திட்டாங்க ரத்த வழியுது பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தோடய

நான் வந்து உண்மையாவே தான் செஞ்சேன் தடுக்கையில என்னன்னா கைப்பட்டு இப்படி விளக்கி விடையில பட்டு அவங்க மேல மூக்குல வந்து அவங்களுக்கு வந்து காயம் பட்டுருச்சு காயம்பட்டதுக்கு நான் வந்து சாரியும் கேட்டுட்டேன் ஆனா அவங்கதான் ஆக்ரோஷமா நடந்துகிட்டாங்க இன்ஸ்டாகிராமில் இருந்ததுனால அதை வந்து தங்களுடைய பிரபலத்துக்கு இப்படி வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க எனக்கு இதனால் என்னுடைய வேலையே போயிடுச்சு நான் ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது உருக்கமாக அவர் வந்து ஊடகங்கள்கிட்ட எல்லாம் வந்து பேசினார் ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவர் தரப்பிலிருந்து ஒரு வழக்கு பொய்யான ஒரு வழக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் புகார் கொடுத்துருப்பார் போல் இப்போ அந்த அம்மா மேலே ஹித்தேஷா சந்திராயணி மேலே வந்து இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க காவல்துறை எந்த ஒரு விஷயமே இணையத்தில் ஒன்று சேராகையில் பொது புத்தி என்னென்னா டக்குன்னு ஒரு பெண் அப்படின்னு சொன்னால் உடனே வா அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணி பாருங்க ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிடுறாங்க ஆனால் ஒவ்வொரு நாணயத்துக்கும் இரண்டு பக்கம் இருப்பது போல் இந்த விஷயத்தில் இன்னொரு ஆங்கிளும் இருக்குது இன்னொருத்தர் ஒரு பாதிக்கப்பட்டிருக்காரு ஒரு அப்பாவி நமது திருச்சியைச் சேர்ந்த காமராஜ் அந்த இளைஞர் வந்து உண்மையிலே வந்து இதில் பரிதாபத்துக்குரிய ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஊடகங்களில் சேராகிட்டு இருக்காரு எது எப்படியோ நியாயம் கிடைக்கணும் பொய் சொல்லியிருந்தது அந்த ஹிட்டேசான்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுதல்

ஆயிரம் டிவைடட் பை முந்நூத்தி அறுபத்தஞ்சு இஸ் டு ரெண்டு புள்ளி எழுவத்தி மூணு காசு ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா எழுபது பைசா சம்பாதிக்கும் அரிய வகை ஏழை சட்டை பாக்கெட்டில் அறுநூறு ரூபா வச்சு இருந்த காமராஜரே எளிமையினா அன்னை சீமான் அதுக்கும் மேலே இங்கே பாரடி சரத்குமார் மனு தாக்கல் செய்ய கிளம்பிட்டாரு நானே வேட்பாளருக்கு கிடைக்காம மூணு சீட்டை திருப்பி கொடுக்க போயிட்டு இருக்கேன் இவங்க வேற அடிஞ்சிட்டு போயிட்டு இருக்காரு பாவமா இன்னைக்கு வந்து நம்மளுடைய வேட்பாளர்கள் குறிப்பாக பார்த்தோம்னா முதல்வர் வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க வந்து அவங்களுடைய சொத்து மதிப்பெல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க அபிடேவிட்ல அதை பார்த்தா ரொம்ப அப்படியே வேதனையா இருக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே இவ்வளவு கஷ்டத்தோட தான் வந்து மக்கள் பணி செய்யறதுக்கு இறங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதா இருக்கு ஸ்டாலின்லாம் வந்து நாலு தான் அவர் வந்து சொத்து வச்சிருக்காரு கடன்லாம் இருக்கு அஹ் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார் போல ரெண்டு பேரோட அதிக பாதிக்கப்படுகிறாருன்னா சீமான் சீமான் தான் ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா சம்பாதிச்சிருக்காரு அப்படி என்ன சம்பாதிச்சா தெரியல ரெண்டு ரூபாய் அந்த உழைப்பை போட்டு ரொம்ப தான் இருக்கு மனவேதினருக்கு ஆக்சுவலி சிரிக்க கூடாது அதாவது எடுக்கன் விருங்கால் நிறகுங்கிற மாதிரி தான் சிரிக்கிறோம் எடப்பாடியும் அதே மாதிரி தான் சீமான அதே மாதிரி தான் ஸ்டாலின் அதே மாதிரி தான் இந்த இதில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க கட்சி பாகுபாடு இல்லாமல் வந்து வந்து அவார்டு கொடுத்துடலாம் என்ன வருதுன்னா இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு ஆமா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நம்ம சோறு அப்படின்னு சொல்லுவாங்களோ இல்லைன்னா திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அவார்ட் கோஸ்ட் ஸ்டாலின் எடப்பாடி சீமா நீங்கள் வந்து யார் யாரெல்லாம் அபிடபிட்ல போய் பார்க்க போகிறீங்க அந்த கவர்மெண்ட் ஓசியில் பார்க்க போகிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க பார்த்துட்டு கூட வந்து அந்த விவரத்தை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுங்க பேஸ்ட் பண்ணுங்க நம்ம மக்கள் எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கணும் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அந்த மறக்காம அந்த செல்ஃபி வீடியோக்கள் அனுப்புங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் நைன் ஃபோர் அந்த எண்ணுக்கு அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் நாகா முழு கோதுமை மாவு மற்றும் நாகா டபுள் ரோஸ்டட் ரவா ஒரு கிலோ காம்போவை நூறு ரூபாய்க்கும் அரை கிலோ காம்போவை ஐம்பது ரூபாய்க்கும் பெற்றுடுங்கள் முந்துங்கள் இந்த ஆஃபர் ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே